आनानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मदे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्मो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परम् அங்கனெடுமதில் புடைச்சூழலொத்தி எல்லும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விழ்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல் வஞ்சம் பெருமான் தன்னை என்று கோலோ கண் குளிரக்கானு நாளே ஆழ்வார்கள் நமக்காக வென்றோ இந்த நாவலன் தீவிலே பிறந்து வேதம் தமிசெய்த மாறன் சடகோபன் உள்ளிட்ட அத்துணை ஆழ்வார்களும் நமக்கு தெளியாத மறை நிலங்களை தெரிவித்திருக்கிறார்கள். தினந்தோறும் தினம் ஒரு ஈரச்சொல் என்ற தலைப்பிலே ஆழ்வார்களுடைய தேனினும் இனிய தீன் தமிழ் சொற்களை தொடர்களை அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் இச்சுவை இச்சுவை என்ற தலைப்பிலே அனுபவிக்க இருக்கிறோம். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கள் அச்சுதாமரரேரே அயர்த்தம் கொழுந்தே என்னோ இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வெண்டேன் அரங்கமானகருளானே. தொண்டடி கொடியாழ்வார் திருமாலையிலே அருமையான தமிழ் பாசுரங்களை நமக்கு தந்தருளியிருக்கிறார். அதிலே ஒன்று இந்த பாசுரம், பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதாமரரேரே அயர்தம் கொடுந்தே என்னும் இச்சுவை. இந்த பாசுரத்திலே இச்சுவை என்றும் அச்சுவை என்றும் இரண்டு பதங்களை சொற்களை நமக்கு ஆழ்வார் அருளியிருக்கிறார். இச்சுவை அச்சுவை, என்னுடைய பெரியவர் தாத்தா ஒரு காலத்திலே சின்ன வயசிலே எனக்கு ஒரு செய்தியை சொன்னார். சிலருக்கு இங்கு உண்டு அங்கு இல்லை, சிலருக்கு அங்கு உண்டு இங்கு இல்லை, சிலருக்கு இங்கும் உண்டு அங்கேயும் உண்டு, சிலருக்கு அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைன்னு சொன்னார். அதாவது போகி பணக்காரர்கள், தன்னை பற்றி கவலைப்படாத பணக்காரர்கள், தன்னலத்தையே விரும்பக்கூடிய பணக்காரர்கள் இங்கு அனுபவித்தது போல தோன்றும், ஆனால் அந்த உலகத்திலே மரணத்திற்கு பிறகு மிகவும் கஷ்டப்படுவார்களாம். இங்கு உண்டு அங்கு இல்லையாம். யோகிகள் இங்கு தன்னை கஷ்டப்படுத்திக் கொள்வார்களாம், அங்கு நன்றாக அனுபவிப்பார்களாம், இங்கு இல்லை அங்கு உண்டாம். ரோகிகள் உடல் நலம் குன்றியவர்கள் இங்கேயும் அவர்கள் அனுபவிக்க முடியாது, உடல் நலம் குன்றியிருந்து வேறு எந்த நல்ல செயலையும் செய்ய முடியாதனாலே அங்கேயும் அனுபவிக்க முடியாது. ஆனால் அடியார்கள் இருக்கிறார்களே, ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா அடிமை செய்யக்கூடிய அன்பர்கள் திருமாலடியார்கள் இங்கேயும் உடுத்து கலந்தனின் பீடர் ஆடி உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த தொழாய் மலர் சூடி கலைந்தன சூடுமி துன்றகளோம் என்று இங்கேயும் அற்புதமாக வாழ்ந்து அங்கேயும் அற்புதமாக பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்து இருந்து ஏற்றுவர் பல்லாண்டே என்று இங்கும் உண்டு அங்கும் உண்டு என்று சொல்லுவார். இங்கே இச்சுவை என்றும் இது பொருள் உலகம் மெட்டீரியல் வேர்ல்டு, அருள் உலகம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு,
இச்சுவை தவிரையான் போய். இச்சுவைனா எது? இச்சுவை. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே. ஏற்கனவே ஆழ்வார் திருமாலையிலே பேசுகிறார், காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உயிர்கின்றோம் நமன் தமர் தலைகள் மேலே. மூல உந்துமிந்த முதல்வர் நின் நாமம் கற்ற ஆவலி புடமை கண்டாய் அரங்கமான, நாமம் கற்ற ஆவலி புடமை கண்டாய் அரங்கமான நகருடானே. நாமம் கற்ற நம்முடைய சனாதன தர்மத்திலேயே மூன்று முக்கியமான விஷயங்கள் பேசப்படுகின்றன. நாமம், ரூபம், விபவம். பெயர், உருவம், பெருமை. இங்கே பச்சைமா மலை போல் மேனி பார்க்கும் மரங்களாம் நந்தலாலான் இந்த பச்சை நேரம் தோன்றுகையான் பாரதி. பச்சைமா மலை போல் மேனி, எம்பெருமானுக்கு மேனி உண்டு, திருமேனி உண்டு. அது பச்சைமா மலை போல் மேனி, பசுமையாக இருக்கிறது. பசுமை கண்ணுக்கு குளிர்ச்சி, பார்க்கும்போதே அழகு. பச்சைமா மலை போல் மேனி, மலை போல், மாமலை போல், பச்சைமா மலை போல் திருமேனி. அதன் இடையிலே பவளவாய், பவளம் போன்ற திருவாய், கமல செங்கல், அருமையான தாமரையைப் போல கண்கள் விளங்குகின்றன, பங்கய கண்ணன். இப்படி எம்பெருமானை இயற்கையோடு இணைத்து மலை, பச்சை மலை, பவளம், தாமரை, கமலம், இப்படி அங்கே சொல்லும் பொழுது இயற்கையை சொல்லி எம்பெருமான் திருமேனியை ஒப்புமைப்படுத்துகிறார். அடுத்து நாமம், நீ நாம ரூபமுழுக்கு நித்திய ஜெய மங்களம் என்று சொல்லுவார். நாமம் பெயர் அச்சுதா அமரரேரே, ஆயத்தம் கொழுந்தே, நழுவ விடாதவனே, அமரர்கள் தலைவனே, அமரர்கள் அதிபதியே. மேலிருந்து கீழே வந்து திவத்திலும் ஆனிரை மேய்ப்பு உலத்தி என்று சொல்வது போல் கரைவுகள் பின் சென்று காணம் சேர்ந்துவோம் அறிவொன்றும் இல்ல அது ஆய்கொள்ளம் என்று கருதிய கூட்டத்திலே தானும் ஒருவனாக வந்து ஆயர்த்தம் கொழுந்தே. அப்படி இந்த எம்பெருமானுடைய பெயர்களை உச்சரிப்பது நாவினாலே சொல்லப்படும். நாவினிலே சொல்ல சொல்ல கண்ண பரமாத்மா நல்ல முகம் போயினிப்பாய் கண்ண பரமாத்மா. கவியோகி சுத்தானந்த பாரதியார் பேசுகிறார். இச்சுவை தவிர யான் போய், இந்த சுவை இந்திர ரோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமாநகருளானே. வைகுண்ட வாசேபி நமேபிலாஷக வாரண சைலனாக கரிகிரி மேல் நின்று உலகத்தும் காக்கின்ற பிரானே, இந்த உலகம் அற்புதமானது என்கிறார் வேதாந்த தேசிகன். இந்திர ரோகம் என்றார் சொன்னடி துளியாழ்வார். வைகுண்டம் வான் பேரும் வேண்டாம், அதைவிட எம்பெருமானுடைய அற்புதமான அந்த அனுபவம் எனக்கு போதும் என்கிறார். அப்படி இச்சுவை தவிர யான் போ இந்திரலோகமாலும் கம்ப மதையானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன். ஆனால் செல்வத்து அறம்பேர்கள் தச்சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். குலசேகர அனுபவம். இச்சுவை தவிர யான் போ இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இங்கே என்ன விசேஷம்? பொய் நின்ற ஞானமும் பல்லா ஒழுக்கும் அது கூடமுதென்று பேசுவாரே நம் ஆழ்வார். இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் ஆழ்வார் இரண்டு விஷயங்களை குறிப்பிடுகிறார். ஒன்று, இங்கே அற்புதமான எம்பெருமானுடைய அவர் உகந்த நிலங்கள், 108 தீவிர தேசங்கள்லாம் உகந்த இலங்கை. அவனே பிசினஸ் சாய்ஸ் மாதிரி, நேயர் விருப்பம் மாதிரி எம்பெருமானே உகந்து தமர்ந்த எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமர்ந்தது எப்பேர் மற்ற சொல்வது போல எம்பெருமானே இங்கே வந்திருக்கிறான். ஸ்ரீவை குண்ட விரக்காய
சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். வடமதுரை மைந்தனை, மதுரையை விரும்பி வந்தான். யமுனை துறைவனை, யமுனையை விரும்பி வந்தான். ஆயரு குலத்தின் மணி விளக்கை, ஆயர் குலத்தை விரும்பி வந்தான். தாயை விரும்பி வந்தான். எல்லாம் தெய்வனங்கள் யசோதை பெற்றாளே என்று தேவதி பொறாமைப்படும் அளவுக்கு ஓடி வந்தான் யசோதை மடியிலே தவழ்வதற்கு. இச்சுவை தவிர யான் போய், இந்த உலகத்திலே என்ன பெருமை, இங்கிருக்கும் அடியாளுக்கு பெருமை வானுலகத்தில் இல்லையாம். ஏன், நமன் தமிழ் தலைகள் மேலே காவலில் புலனை வைத்து கலிதனை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உடிதருகின்றோ நமன் தமிழ் தலைகள் மேலே மூலகும் துமிழ முதல்வ நின்நாமம் கற்ற அவனி புலமை கண்டாய் நாமம் கற்ற எம்பெருமானுடைய பேரை சொல்லிவிட்டால் சாதாரண தகரப்பெட்டி கண்டத்தை வைத்தால் எப்படி தங்கப்பெட்டி ஆகிறதோ, கதரப்பெட்டி தங்கப்பெட்டி ஆவது போல எச்சை வாயில் வாய் இதிலே எம்பெருமான் பெயரை சொன்னால் நாமே அற்புதமான ஒரு மிகச்சிறந்த ஒரு ஊடகமாகி விடுகிறோம். நாமம் கற்று ஆவலி புடமை கண்டாய், அது மட்டுமல்ல இந்த இச்சுவை என்று சொல்லிவிட்டு ஆழ்வார் சில குறிப்புகளை சொல்லுகிறார் திருமாலையிலே. நீங்கள் இச்சுவை என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட சுவை அது தெரியுமா? கத்திர பந்து மன்றே பரங்கதி கண்டு கொண்டான், கத்திர பந்து மன்றே பரங்கதி கண்டு கொண்டான். ஏன், மூன்றெழுத்துடைய பேரால் கத்திர பந்து மன்றே பரங்கதி கண்டு கொண்டான். இத்தனை எளியரான இறங்குணம் மரங்கனாய பித்தன், இந்த உலகத்திலே அவன் பித்தனாகி விடுகிறான். அங்கே வைகுண்டத்திலே இருக்கும் பொழுது அவன் ராஜா தண்டதரன் சொல்வார்கள். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். ஆனா இங்கே வரும்பொழுது எளியவனாக எட்டு பத்துடை அடியவர்க்கு எளியவன், ஆகவே அப்படிப்பட்ட எளியவனாக இங்கே இருக்கும் ஆழ்வார்கள் அடியார்கள் என்ன செய்கிறார்கள்? கண் சுடாய் மாலை மார்பன் தமிழ்களாய் ஆடி பாடி தொண்டு பூண்டு அமுதமுன்னா தொழும்பர் சோர்வுளக்குமாரே தொண்டு பூண்டு அமுதமுன்னா. இந்த லோகத்தில என்ன அமுதம் கிடைக்குமோ அந்த அமுதம் இங்கே கிடைக்குமா? எப்படி, நாவினாலே எம்பெருமானை பாடும்பொழுது ஆறாமுதே அதமே தித்திப்பாய், எம்பெருமானுடைய பேரை சொன்னால் நாக்கு இனிக்கிறதா, நாவ் இருக்கிறது, நாம் மணக்கிறது. அப்படி எம்பெருமான் அவருடைய பெயரை சொல்லக்கூடிய அடியார்கள் பெருமை இங்குதான் உண்டு. அடியோமோடும் மின்னோடும் வைகுண்டத்திலே போனால் உருவம் மாறி விடுகிறது. இந்த உருவத்தோடு இந்த அனுபவம் அங்கே கிடைக்காது. அது மட்டுமல்ல, ஆழ்வார் எச்சரிக்கை செய்கிறார், புறம் சுவர் கோலம் செய்யாதீர், புலையகத்தை தழுவாதீர், சட்டிதன் மடியகத்தை செல்வம் பார் திருக்கின்றீரேன் சொல்கிறார். சக்கனி ராக மார்க்கம் உண்டகான் தியாகராஜன் சொல்வது போல நல்ல வழி இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் அல்ல வழியிலே அழுகிறீர்கள் என்று கேட்பார். புறம் சுவர் ஓட்டை மாடம் புரளும் போது அறிய மாட்டீர். ஆகவே அறம் சுவராக நின்ற அரங்கன். அது மட்டுமல்ல, ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த இடம் அழகு. வண்டி நம் உரளும் சோலை, மாயினி நம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலி நம் கூவும் சோலை, அண்டர் ஓணம் அரும் சோலை, அணி திருமரங்கம் நின்னாது நின்றர் பாய்ந்தும் சோற்றி விளக்கினால் திருமினீரே. அவருடைய கிடக்கும் இடம் அழகு, ஸ்தலரமணீயம் ஜலரமணீயம் என்று பேசுவார்கள். அப்படிப்பட்ட அழகான எம்பெருமானை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நரகமே சொந்தமாகும் நாமங்கள் உடையவன். பொறியில் வாழ் நரகமெல்லாம் புள்ளையும் தொழியும். எனவே எம்பெருமான் இங்கே இருக்கிறான். எம்பெருமான் தன்னை எளிமையாக்கி கொண்டிருக்கிறான். கட்டிப்பொன் பனிப்பொன் என்று சொல்லுவார்கள். கட்டிப்பொன் என்பது எடுக்கிற அப்படியே எடுத்த தங்கம், ஆனால் பனிப்பொன் என்பது அதனோடு செம்பு சேர்த்து எளிமையாக்கி ஆபரண தங்கம். அது மாதிரி எம்பெருமான் இந்த தேசங்களிலே ஆபரண தங்கமாக இருக்கிறான்.
ஆகவே இச்சுவை ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே என்று வானத்திலே இருக்கும் காக்கையை விட அற்பமான காக்கையை விட கரையிலே ஓடக்கூடிய அந்த முயல் இருக்கிறதே பார்ப்பதற்கு அழகு தோல் அழகு உண்பவர்களுக்கு அந்த மாமிசம் அழகு என்று சொல்லுகிறார்கள். இப்படி அந்த அச்சை என்பது மிகச் சிறந்த ஒரு அருமையான நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட அந்த அச்சையை இங்கே நாம் பெற்றிருப்பதனாலே மண்ணில் இந்த உலகத்திலே விண்ணுலகத்தை காணக்கூடிய பாக்கியம் இருக்கிறது என்று சொல்லி எம்பிராக்கு ஆச்சையாதே கிடக்கின்றே புக்கவ கிடக்கின்றே என்றா பேசுகிறார். ஆகவே இச்சுவை என்ற அற்புதமான இந்த சுவையானது எம்பெருமானோடு பாயனார் திருநன் மார்பும் மரகத உருவும் தோளும் ஆயசியும் முடியும் தேசும் அடியனோர்க்கு அகலலாமே என்று இறைவனை பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடிய நம்முடைய அனுபவத்தை பங்கிடக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை அற்புதம் என்று சொல்லி இச்சுவை என்ற ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு ஆழ்வார் பெருமான் தந்திருக்கிறார் என்று சொல்லி தொடர்வோம் அனுபவிப்போம். ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திருமே பூமகள் நாதன் புரிந்திரு நன்மலை புன்னையாவும் புகந்திருமோ தேனமர் பொய்கையில் மோனு நம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாற்ற வர்த்தொலி சூழ்வதுடாரண்யமே மங்களம் கோகலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தியாய மங்களம் லக்ஷ்மி வல்லவ சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.